குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 5/11/2023 நம்ம இப்போது தேவக்கோட்டையில் திரு பிரதீப் அவங்களோட இடத்துல இருக்கோம். இது நேரடி விதைப்பு. 2-3 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நெல் பயிரை தேடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெல் பயிரே இல்லை, விதைச்சிருக்கிறார் ஆத்தூருக்கு சிசம்பா. என்கிட்ட விதை வாங்கி தான் விட்டுருக்கிறாரு, சரியா? எனக்கு இப்போ தான் தெரியுது. அவ்வளோ புல் பாருங்கள். காலையில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெறும் வந்து களை தான். இங்கே பாருங்கள், இதில் நம்ம வந்து களைக்கொல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோமா? இந்த அக்கம் பக்கத்தில் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா யோசிங்க நண்பர்களே, வரப்பு போட்டிருக்கிறாரு, வரப்பையும் உயர்த்தியிருக்கிறாரு. சுத்தமாக இந்த ரெண்டும் வாஷ் அவுட்டு, அதாவது கிளீன், அதாவது சுத்தமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்திருக்கு. இந்த பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. களையெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கிறாங்க, அங்கங்கே புதுப்பிச்சிருக்கிறாங்க, ரசாயன உரம்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், திட்டா தெரியும் களைக்கொல்லி இவங்க உபயோகிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், கண்ணு கட்டின வரைக்கும் விவசாயம் நடந்திருக்கு. களைக்கொல்லி இல்லாத வயல்வெளிகளே கிடையாது. நம்ம களைக்கொல்லி உபயோகிக்கக்கூடாது, எந்த விதமான இடுபொருளும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறோம். அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை, களைக்கொல்லியை வாங்கி வீசிடுறாங்க, உரத்தை போட்டுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. மழை பெய்யும் போது உரத்தை தூவிடுவாங்க, அது பச்சை பிடிச்சிரும். அடுத்தது களைக்கொல்லி அடிச்சிருவாங்க, களைக்கொல்லி கட்டுப்பட்டுரும். 1-2 இருக்கிற நாற்றை எடுத்து நட்டுருவாங்க, வேலை முடிஞ்சுது, சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரில் இப்போ யார் விவசாயி? இவர் எதையும் அறுத்துட்டு வீட்டுக்கு போக மாட்டார். ஒன்றுமே இடுபொருள் போடாமல் மிக உயர்ந்த விளைச்சலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த தொழில்நுட்பமும் திறமையும் நம்ம கையால் வச்சுருக்கணும், கையில் வச்சுருக்கணும். இல்லைனாக்கா நம்ம வெற்றியாளனா வர முடியாது, சரியா? இதை பாருங்கள், ரொம்ப வந்து இது மாதிரிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு விவசாயி வந்து தாக்கு பிடிக்கும் திறனோட வாழ முடியுமாங்கிறதே கேள்விக்குறி தான். பாருங்கள், ரொம்ப அபூர்வமாக இருக்குது நெல், ரொம்ப அபூர்வமாக தான் நெல் வந்து. நெல் வந்து களைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இதில் நடந்த ஒரு மிகப்பெரிய குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறுவடை இயந்திரம் வச்சு அறுத்தது தான். அறுவடை இயந்திரம் வச்சு அறுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த புல் அதை எல்லாம் வயல்லையே தான் வச்சுட்டு போவோம் அந்த இயந்திரம். ஏன்னா அது அறுக்கும் போதே தூத்திரம், நெல் மணிகள் மட்டும்தான் கரையேறி உங்கள் பைக்கு சாக்குக்கு வரும், சரியா? மிச்சம் எல்லாம் அது அங்கேயே நெல் அறுக்கிற இடத்துலேயே தூத்திடுறதுனால இந்த விதைகளை அது வயல் பூரா சீராக தூவி விட்டுட்டு போயிடும். அப்போ அவங்களுக்கும் தூவி இருக்கும் தானே? ஆனால் அவங்க களைக்கொல்லி உபயோகிக்கிறாங்க, ரசாயன உரம் உபயோகிக்கிறாங்க, நம்ம எதையும் உபயோகிக்கல. அப்போது முதல்ல களைகளை கட்டுப்படுத்துகிற வித்தை பார்க்கணும். வரப்புகளை உயர போட்டு நிறைய தண்ணி நின்னால் களைகளை கட்டுப்படுத்தலான்னா இங்கே நடவு நடவே முடியல, மழை பெஞ்ச தண்ணி. அதில் கூட பாருங்கள், இப்போவும் நம்ம வெற்றியாளர் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் வயலில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள், வரப்பு எடுத்ததால் இவ்வளோ தண்ணி இங்கே நிற்கிது. பக்கத்து வயலில் பாருங்கள், தண்ணியை காணும் பாருங்கள், இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி நிற்கிது. இங்கே வயல் பூரா தண்ணி நிற்கிது, சரியா? அங்கே பாருங்கள், வயல் பூரா வயல் முழுவதும் தண்ணி நிற்கிது. ஆனால் என்ன பிரயோஜனம்? தண்ணீரை நிறுத்த கற்றுக்கிட்டோம், நெல் களைக்கொல்லி இல்லாமல் எந்த விதமான இடுபொருள் இல்லாமல் பயிர் வைக்கவும் கற்றுக்கிட்டோம், அறுவடையை கற்றுக்கல. ஒரு வெற்றி என்பது எல்லா திசைகளிலும் இருக்கிறது, எதுவுமே செய்யாமல் வெற்றி அடைய வைக்கிறதுங்கிறது எல்லா திசைகள்லையும். அது மாதிரி ஒரு பயிரை நீங்கள் பயிர் செய்யும் பொழுது எல்லா வகையான பாதுகாப்பும் இயற்கையாகவே அங்கே கிடைக்கிறது மாதிரி வடிவமைக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதாங்க தொழில்நுட்பம், இதுதாங்க நம்ம கற்றுக்கணும். ஒரு பயிர் எழும்பும்போது எல்லா வித வளங்களும் எல்லா விதமான பாதுகாப்பும், களை பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, மற்றபடி பூச்சி பாதுகாப்பு, பூஞ்சால தொற்றிலிருந்து அது தப்பிக்கிறதுக்கான பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் உருவாக்கி அங்கே நீங்கள் வடிவமைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர், அது அருமையாக முளைச்சி வளையும். இதில் மிகப்பெரிய இடையூறாக இதில் இருந்தது களைகள், விதைகள். இது நெல் விதையை விட வேகமாக முளைச்சி வந்துருச்சு இந்த புல், சரியா? இதை அறுவடை பண்ணி தீட்டி எடுத்தால் நல்ல உணவு தான், குதிரை வழின்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான பாடம். தமிழர் வளர்ந்தமே இறங்கினேன், நான் விதைச்சேன் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அற்புதமான பாடம், நம்ம கற்றுக்கணும். மிக சரியாக
கையாளுறதை மட்டும் கற்றுக்கிட்டா தானாகவே எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதில் மிக அற்புதமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் எந்த நிலத்துலையும் இவ்வளோ தண்ணி இல்லை, எல்லாமே காஞ்சி தான் கிடக்கு. இங்கே பாருங்கள், இந்த நிலத்தில் மட்டும்தான் இவ்வளோ தண்ணி இருக்குது, இதுலேயும் இந்த பள்ளத்தில் மட்டும்தான் தண்ணி இருக்குது, இந்த மேட்டிலெல்லாம் தண்ணியே இல்லை பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வயல் முழுவதும் தண்ணி நிற்கிதுங்க, ஏன்னா அந்த வரப்பை உயர்த்தினதுனால எல்லா இடத்துலையும் தண்ணி, வயல் உள்ள முழுசாக தண்ணி நிற்கும். இங்கே பாருங்கள், அது நடக்கிறாங்க, சத்தங்க இருக்குது பாருங்கள், பாருங்கள் தண்ணீர் இல்லாத இடமே இல்லை, வயல் முழுவதும் தண்ணி நிற்கிது. நெல்லுக்காக இவ்வளோ தண்ணீரை தேக்கி நெல் கிளம்ப முடியாமல் அதை விட வேகமாக இந்த புல் கிளம்புது. இதை குதிரை வாலின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் நடவு நட்டாலும் நடவில் கூட ஒரு நாற்று இருந்ததுன்னா மிக செழிப்பாக, நெல்லை விட பல மடங்கு செழிப்பாக விளையக்கூடிய வளரக்கூடிய மண்ணிலேருந்து சத்துக்களை வேகமாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடையது இந்த குதிரை வாலிங்கிறது. நெல்லிலேயே கலப்பாக உருவாகும். அது நடவு நட்டாலும் அதில் ஒரு நாற்று இருந்தனா போதும், பெரிய பெரிய குத்தா நெல்லை அழிச்சிட்டு கிளம்பிடும். அப்படி ஒரு ஆக்ரோஷமான எதிரி இது, சரியா? விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு பெரிய எதிரி. இதை இதையே உணவாக மாற்றிக்க தெரிஞ்சதுன்னா இந்த கதிரையெல்லாம் அறுவடை பண்ணி இந்த அரிசியை தீட்டி இந்த வரகு சாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்தால் சரி. ஆனால் இது கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கும், சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துப்போம். இந்த ஆண்டாவது அறுவடையின் போது என்ன செய்யணும், ஆட்களை வச்சு அறுவடை பண்ணணும், சரிங்களா? தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.